காணிகளை வந்து பார்வையிடுவதற்காக வந்துள்ளேன். இவற்றை பார்க்கும்போது மக்களுக்கு இன்னும் எத்தனையோ எவ்வளவோ வேலை செய்ய வேண்டியிருக்கின்றது. ஏனென்றால் காணிகள் காடு பற்றி போய் அந்த காட்டை அழிக்கிறது ஒன்று, ஆனால் அவர்களுடைய வீடு எங்கே இருந்தது, காணி எங்கே இருந்தது என்ற அவற்றை நிர்ணயப்படுத்தி உரியவாறு அதனை கட்டி கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்கின்றது. நாங்கள் பலதையும் கண்டிருக்கின்றோம், என்னென்ன பிரச்சனைகள் என்று மக்கள் எங்களுக்கு சொல்லியிருக்கின்றார்கள். இப்பொழுது தொடர்ந்து காணிகளை இராணுவம் வைத்திருப்பது எங்களுக்கு மனவருத்தத்தை தருகின்றது. ஏனென்றால் இவற்றில் அவர்கள் இருக்கக்கூடிய இடங்கள் என்று கூறுவது ஒரு சிறிய பகுதி, மற்றது எல்லாம் அது நல்ல, அதாவது வளர்ச்சி பெறக்கூடிய நல்ல மண்ணை இருக்கிற இடங்களை எல்லாம் அவர்கள் எடுத்து வைத்து கொண்டிருக்கின்றார்கள். இவை சம்பந்தமாக உரியவர்களுடன் பேசி மற்ற இடங்களையும் திரும்ப பெறவும் மக்களுக்கு மேலதிகமாக செய்ய வேண்டிய அத்தனை விடயங்களையும் அல்லது நடவடிக்கைகளையும் இப்பொழுது வடமாகாணத்துக்கென்று ஒரு அமைச்சர் நியமிக்கப்பட்டிருக்கின்றார். திரு சுவாமிநாதன் அவர்களுடன் பேசி முடியுமானால் இவற்றை கூடிய விரைவிலே ஏதாவது செய்ய யோசிக்கின்றேன். ஆனால் அதே நேரத்தில் இன்னொரு பிரச்சனை இருக்கின்றது. மக்களுடைய வீடுகள் எல்லாம் தரமட்டமாக்கி, அதுவும் போர் முடிந்ததன் பிற்பாடு தரமட்டமாக்கி அங்கு புதிய கட்டடங்கள் கொண்டு வரப்பட்டிருக்கின்றது. ஆகவே இந்த புதிய கட்டடங்கள் எல்லாவற்றையும் நாங்கள் இடித்து தள்ளி பிறகு இன்னொரு சொந்தக்காரருடைய வீடுகளை அதில் கட்டுவதா, அல்லது இந்த புதிய கட்டடங்களை ஒரு ஆணையாளருக்கு கீழே அல்லது ஒரு சபைக்கு கீழே கொண்டு வந்து அவற்றை நாங்கள் சுற்றுலா சம்பந்தமாக மேம்படுத்துவதற்கு நடவடிக்கைகள் எடுக்கவும் அந்த சொந்தக்கார மக்களுக்கு வேறு இடங்களை கொடுத்துதவும் ஏதாவது செய்ய முடியுமா என்பதை பற்றியும் நான் யோசித்து கொண்டிருக்கின்றேன். இப்பொழுது வரும்போது தான் அவற்றை யோசித்து கொண்டிருந்தேன். போக போக இவை சம்பந்தமாக உரியவர்களுடன் கலந்து ஆலோசித்து ஒரு முடிவுக்கு வருவேன். குறிப்பாக சார், இந்த இடங்களை அபிவிருத்தி செய்யறதுக்கு நாங்கள் அரசாங்கத்தை நம்பிக்கொண்டிருக்காமல் வெளிநாடுகளில் இருக்கிற உறவுகளுக்கு கேட்கலாம் சார், நீங்கள் கேட்கலாம். வெளிநாடுகளுக்கு கேட்கலாம். சில விடயங்கள் வந்து அரசாங்கம் அதுக்கு இடம் கொடுக்க வேண்டும். நாங்கள் முன்னர் சில இடங்களில் கேட்டதில் இல்லை, நாங்கள் அதுக்கு உங்களுக்கு எடுத்து தரோம், இங்கே வேறு இது எடுத்து தரலாம் என்று நாங்கள், அதாவது முக்கியமாக எங்களுடைய குடிபெயர்ந்த அந்த டயஸ்போரா புலம்பெயர்ந்த மக்கள் முன்வந்தாலும் அதுக்கு அவர்களிடமிருந்து உதவி கேட்பதற்கு அவர்கள் அதிகம் விரும்புகின்றார்கள் இல்லை. இது சம்பந்தமாகவும் அரசாங்கத்தோடு பேசி நாங்கள் ஒரு முடிவுக்கு வரவழும். நான் ஜனாதிபதியிடம் கூறியிருக்கின்றேன், நீங்கள் எங்களுக்கு அவற்றை எடுத்துக்கொள்ள இடம் விட்டீர்களானால் உங்களுக்கு அந்நிய செலாவணி போதிய அளவு வரும் என்று அது ஓமண்டு சொல்கிறார், ஏற்றுக்கொள்கிறார், ஆனால் செய்கிறார் இல்லை, அது அரசியல் ரீதியான காரணங்களுக்காக செய்கின்றார் இல்லை என்று நினைக்கின்றேன். பாப்பம் இருந்து அதை பற்றியும் யோசிச்சு செய்வோம். சரிதானே, தனியாக கட்சியை ஆரம்பிக்க போறீங்களா? அது எனக்கு நானும் கேள்விப்பட்டேன். சரி.